வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பு இணையதளங்களின் இன்றைய கெனேடிய செய்திகள் செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம் வாசிப்பவர் பி எஸ் சுதாகரன் தனது புத்தாண்டு செய்தியில் கெனேடிய ராணுவத்தினரின் வரலாற்றை கெனேடிய ஆளுநர் நாயகம் ஜூலிஃபயாட் பிரதிபலித்துள்ளார் இன்று தனது வருடாந்த புத்தாண்டு செய்தியில் இரண்டாம் உலக போரின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிரான்ஸ் ஹாலண்ட் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளில் உள்ள கெனேடிய போர் வீரர்களின் கல்லறைகளை பார்த்தபோது வாழ்க்கையின் அர்த்தம் குறித்து சிந்திக்க வேண்டிய கட்டாயம் தனக்கு ஏற்பட்டது என ஆளுநர் நாயகம் கூறியிருக்கின்றார் இன்று வெள்ளிக்கிழமை காலை ரிச்மில் நகரில் காவல்துறை உறுப்பினர் மீது துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது ஒரு எரிவாயு நிலையத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது இதனைத் தொடர்ந்து ஒரு வீட்டில் சந்தேக நபரை யோக் பிராந்திய காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர் இவர் காவல்துறை அதிகாரி மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது இதனால் பொதுமக்களுக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கோ எந்த காயமும் ஏற்படவில்லை என தெரிய வருகிறது இந்த விசாரணையில் டொரண்டோ காவல்துறையினர் யோக் பிராந்திய காவல்துறை அதிகாரிகளுக்கு உதவுகின்றார்கள் இந்த வருடம் புரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் நன்கொடையாளர்கள் ஆறு மில்லியன் டொலர்களுக்கும் அதிகமாக அரசியல் நன்கொடைகள் வழங்கியுள்ளதாக கட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் டாக்ஃபுட் அரசாங்கத்தின் சர்ச்சைகள் மற்றும் அவரது சொந்த செல்வாக்கின் சரிவுகளின் மத்தியிலும் அரசியல் நன்கொடைகளை அதிகமாக பெற்ற ஒன்டாரியோ மாகாணத்தின் அரசியல் கட்சியாக பி சி கட்சி இடம் பிடித்துள்ளது ஒன்டாரியோ தேர்தல் வலைதளத்திலிருந்து கிடைத்த சமீபத்திய தரவுகளின்படி பிசி கட்சி நான்கு தசம் ஆறு மில்லியன் டாலருக்கும் அதிகமான பங்களிப்புகளை சேகரித்துள்ளமை தெரிய வந்திருக்கிறது கட்சி ஒன்று தசம் நான்கு நான்கு மில்லியன் டாலர்களையும் லிபரல் கட்சி ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் டாலர்களையும் பசுமை கட்சி ஐந்து லட்சம் டாலர்களையும் இந்த வருடம் நன்கொடியாக சேகரித்துள்ளன 410க்கு அருகில் மனிதைச்சங்களை நேற்று வியாழன் பிற்பகல் ஒன்டாரியோ காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் வேறு ஒரு சம்பவம் குறித்த விசாரணையின் போது இந்த கண்டுபிடிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஓபிபிபி இந்த கண்டுபிடிப்பு குறித்து பீல் பிராந்திய காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளார்கள் இந்த எச்சங்கள் இந்த பகுதியில் நிச்சயமாக இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் மேலாக இருந்துள்ளதாக பீல் பிராந்திய காவல்துறைக்காக பேசவல்ல அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் விடுமுறை காலத்தில் பெற்றோர்களால் குழந்தைகள் கடத்தப்படுவது குறித்து அதிக கவனம் செலுத்துவதாக கனேடிய எல்லை சேவைகள் சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் கொண்டாட்ட நேரத்தில் சாத்தியமாகும் குடும்ப பயணம் பெற்றோரின் கடத்தல் முயற்சிகளுக்கு உகந்ததாக அமைவதாக புள்ளி விபரங்கள் சுட்டிக்காட்டுவதாக அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக வெளிநாடுகளுக்கு செல்லும் குழந்தைகள் தமது கவனத்துக்குள் அதிகளவில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் கொண்டாட்ட காலங்களில் மதுபோதை அருந்துபவர்கள் வாகனம் செலுத்துவதை தவறுங்கள் எமது செய்தித் தொகுப்பு வார நாட்களில் இரவு யூ டியூப் சேனலில் பதிவேற்றப்படும் மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம் நன்றி வணக்கம்